சாமி பார்த்தோம் இல்லையா, கோவில் திருக்கோயில் ஆலயம் பார்த்தோம் இல்லையா, அதோட தெப்பக்குளம் எங்க இருக்கு அப்படின்னா, 1 கிலோமீட்டருக்கு தள்ளி இந்த பக்கம் வந்து இவ்வளோ பெரிய தெப்பக்குளம் வந்து இருக்கு. இவ்வளோ பெரிய தெப்பக்குளம் வந்து இந்தியாவிலேயே வந்து எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லைன்னா இங்கே தான், இங்கே தான் ஃபஸ்ட்டாக இருக்கு. அவ்வளோ பெரிய தெப்பக்குளம் வந்து இங்கே தான் இருக்கு. சரி வாங்க, அதை போய் சுற்றி பார்க்கலாம். இதோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 மீட்டர், 15 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பரப்பளவு இருக்குது. இங்கே பாருங்கள், எதுலேருந்து எது வரைக்கும் அப்படியே கடல் மாதிரி இருக்குது நாலா பக்கட்டும். வாங்க போய் பார்ப்போம். குளிச்சுட்டு வேற இருக்காங்க. ஏ நீங்கள் அங்கே போய் நின்று போ, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அந்த பக்கம் அதே மாதிரி எல்லா பக்கத்தும் சுற்றிலும் வந்து படித்தரம் இருக்குது. அங்கே ஒரு படித்தரம், அங்கே ஒரு படித்தரம், அங்கே ஒரு படித்தரம், அங்கே தூரம், அங்கே ஒரு, அங்கே ஒரு, அங்கே ஒரு, இங்கே ஒரு, எல்லா பக்கம் படித்தரம் இருக்கு. இவ்வளோ பெரிய தெப்பக்குளம் வந்து இந்தியாவிலே இல்லை, இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு தடவை வந்து நான் பார்த்துருக்கேன். ராஜகோபால சுவாமி கோவிலுக்குமே நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை தான் வந்திருக்கேன். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மாதிரி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நீங்களாம் இந்த மாதிரி பெரிய தெப்பக்குளத்தை பார்த்துருக்கீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.